ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் தில்ராஜு கார் அவர்களே, இந்த வாரிசு லீக்ஸ் பற்றி பெருசாக எதுவும் அட்ரஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். இந்த போர்ட்டு அங்கே எடுத்த சில லீக்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லீக்ஸ் வீடியோஸும் வந்துச்சு, ஃபோட்டோஸும் வந்துச்சு. சரி, அதை பற்றியெல்லாம் அட்ரஸ் பண்ண வேணாம் அப்படி, அது அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க, ஸோ லீக்கெல்லாம் எதுவும் வராமல் பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஸோ அந்த வாரிசு போர்ட்டுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு முக்கியமான சீன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதியும் ரஷ்மிகாவும் இருக்கிற மாதிரி அந்த டான்ஸோட ஸ்டில் வந்துச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 15-20 செகண்டுக்கான ஒரு டான்ஸ் வீடியோ கிளிப்பே வந்து லீக் ஆகிருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் இதை கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஓகே, இதை கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு லீக் ஆனதுக்கப்புறமேட்டே வந்து அதை கொஞ்சம் இது பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பற்றி பெருசாக எதுவும் அட்ரஸ் பண்ணலை. ஸோ அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த லீக், அது அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற யாரோ எடுத்து லீக் பண்ணது. பட் இன்றைக்கி வந்திருந்த அந்த சாங்கு, அந்த டான்ஸு, ஸோ அது பார்த்தீங்கன்னா அது எடிட்டிங்கில் எடிட் பண்ணுறப்பையோ இல்லை ஏதோ ஒன்று டெக்னிக்கலாக படம் முடிச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ வந்த ஒரு லீக் தான் அது. ஏன்னா அந்த சாங்கே பார்த்தீங்கன்னா எடிட்டட் வெர்ஷன் தான், நம்ம தியேட்டரில் பார்க்க போகிற ஒரு வெர்ஷன் தான் வந்து லீக் ஆயிருந்தது. இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது கிடையாது. இது வந்து எடிட் பண்ணுறப்பையோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து லீக் ஆகிருக்குது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அது எப்படி லீக் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அப்போது எடுத்தாலும் கூட வந்து அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, சும்மா ரேண்டமாக எங்கேயோ இருந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து லீக் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து இந்த வாரிசு படத்தை வந்து நீங்கள் கவனிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ எக்கச்சக்கமான லீக்ஸ், இந்த பொங்கலில் படம் வரத்துக்குள்ளே வந்து பாதி படமே வந்து லீக்லேயே வந்துடும் போல். ஸோ அந்தளவுக்கு வந்து அவ்வளோ வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் நாங்கள் நினச்சோம் தளபதி தெலுங்கு படம் பண்ணுறாரு, தெலுங்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பண்ணுறாரு, பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாரு, ஓகே ஹாப்பி சந்தோஷம் நினச்சோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆன்போர்டிங் போஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பூஜையில் எடுத்த ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வீடியோஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் மேலே அப்டேட்டாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. நாங்களும் பயங்கர ஹாப்பி, ஓகேப்பா ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸு. ஸோ அப்டேட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் தளபதியும் வம்சியும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவும் அப்டேட் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக், தேர்ட் லுக்குன்னு அடிஷ்னலாக ஒரு லுக்கு கூட எங்களுக்கு ஒரு அப்டேட்டாக கொடுத்தீங்க. ஸோ ஸ்டில் தளபதி பர்த்டே வரைக்கும் வந்து வி தாட் தட் யூ ஆர் அ பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஓகே நிறைய அப்டேட் தராங்க. ஸோ பக்காவாக வந்து பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க. படம் எப்படி அதை பற்றிலாம் எங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது. பட் வந்து அப்டேட் கொடுக்குறதுலையும் ஒரு நீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுலையும் நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தளபதி பர்த்டே வரைக்கும் நினச்சிட்ருந்தோம். பட் எப்போ அந்த வைசாக் ஷெட்யூல் போச்சோ, ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கிற எல்லா இடத்துலேருந்தும் வந்து லீக் 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 லீக்கு தான் வந்துட்டுருக்குது. பட் இன்றைக்கி வந்ததெல்லாம் வந்து அதோட உச்சம்னே சொல்லலாம். ஸோ 15-20 செகண்டுக்கு மேலே ஒரு எடிட்டட் வீடியோ சாங்கே வந்து மியூசிக் இல்லாமல் வந்திருக்குது. எடுத்தவன் மியூசிக்கோட தான் எடுத்திருப்பான், மியூசிக் தனியாக விடுறதுக்காக வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாங்லேருந்து ஒரு ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வீடியோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நாளைக்கு இதுலேருந்து மியூசிக்கோடு சேர்த்து இந்த வீடியோ வந்தாலும் வரும், அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ தயவு செஞ்சு இதை யார் லீக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நீங்கள் நினச்சா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து வந்த ஒரு லீக்கு. ஸோ இது யார் பண்ணான்னு கண்டுபிடிச்சி ஸோ அவங்களுக்கு உரிய ஒரு பனிஷ்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி லீக்ஸ் வரதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு நம்பலாம். ஸோ இதுதான் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் நினச்சா தான் அதை பண்ண முடியும். அஸ் அ ஃபேன்ஸாக நான் உங்ககிட்ட கேட்டுக்க விரும்புறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி லீக்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் பார்க்குறீங்களா சந்தோஷப்படுங்க, துள்ளி குதிங்க, வீட்டிலேருந்து விசில் அடிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அது எதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணோம், அது தேவையா, அது பண்ணணும்னு என்ன அவசியமாக சொல்லுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ எடுத்தவங்ககிட்டே நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, உனக்கு வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாத ஒரு படம், நான் யாருமே பார்க்காத ஒரு படத்துலேருந்து ஒரு சாங்கு, தளபதியோட படம், அதுவும் தளபதி டான்ஸ் ஆடுற ஒரு சாங் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா, ஸோ நீ இருக்கிறதுலே ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன். ஸோ அந்த வாய்ப்பை நீ ரசித்து கைத்தட்டி என்ஜாய் பண்ணி விசில் அடித்து நீயும் டான்ஸ் ஆடி கத்தி கதறி என்னமோ பண்ணுற, அது எதுக்கு ஃபோனில் வீடியோ எடுத்து அதை எடுத்து பப்ளிக்காக போஸ்ட் பண்ணுற. ஸோ உன்னோட என்ஜாய்மெண்ட் உன்னோட என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கட்டுமே. ஸோ அதை நாங்கள் தியேட்டரில் பார்க்குறப்போ வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். ஸோ நீ அவ்வளோ லக்கியஸ்ட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதை நீ என்ஜாய் பண்ணிட்டு போ. அதை எதுக்கு வந்து பப்ளிக்காக எடுத்து போட்டு ஷேர் பண்ணி, இது வந்து இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. நீங்கள் வந்து உங்களோட எக்ஸைட்மெண்ட் அந்த என்ஜாய்மெண்ட்டோட உச்சத்தில் நீங்கள் வந்து ஓகே இதை வந்து மித்தவங்களும் பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறீங்களா, இல்லை இந்த படத்தை நமக்கு எடுக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்டணத்தில் ஷேர் பண்ணுறீங்களா, இது ரெண்டில் நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இந்த இடத்துல வந்து மித்த ஃபேன்ஸு சில பேர் வந்து இதை ஒரு சான்ஸாக நினச்சி இந்த ஃபேன் தான் வந்து பண்ணது, இந்த ஃபேன் தான் பண்ணது, இவரோட ஃபேன் தான் பண்ணதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபேன் வரவும் மாற்றிட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யார் பண்ணான்னே தெரியாது, பட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் தான் பண்ணார், இவர் தான் பண்ணார், நானே
ரெண்டு பேர் பார்த்துட்டேன். ஸோ இவர் தான் லீக் பண்ணது ஃபர்ஸ்ட், இவர் தான் லீக் பண்ணது ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஸோ இதை யூஸ் பண்ணி சில பேர் வந்து தப்பாக சில பேரை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லீக்னால எவ்வளோ விஷயங்கள் நடக்குது பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு பாருங்கள். நம்ம இவ்வளோ பேரோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டே வந்து போயிடுது இந்த ஒரு லீக்னால. சரி, இந்த மாதிரி லீக் பண்ணணும்னு நினைக்கிறவங்ககிட்ட நான் ஒன்று தான் கேட்குறேன், நீ லீக் பண்ணணும்னு நினைக்கிற பற்றியா, நீ அதை வந்து சந்தோஷமாக பண்ண முடியுமா, இல்லை நீ அதை விரும்பி உன்னோட ஒரிஜினல் ஐடியிலேருந்து நீ பண்ண முடியுமா சொல்லு. ஏதோ ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து தான் நீ லீக் பண்ணும். இதில் வந்து உனக்கு கிரெடிட்ஸும் கிடையாது, இதனால் உனக்கு காசும் வரப்போகிறது கிடையாது, இதனால் உனக்கு பேரும் வரப்போகிறது கிடையாது, உனக்கு புகழும் வரப்போகிறது கிடையாது, உனக்கு கெட்ட பேர் தானே வரப்போகுது, அப்புறம் எதுக்கு இதை பண்ணுறீங்க? ஏதோ ஒரு ஃபேக் ஐடியில் ஒளிஞ்சிருந்து இந்த லீக்கை ஒன்று பண்ணணுமா என்ன? தைரியம் தான் உன்னோட ஒரிஜினல் ஐடியிலேருந்து நீ லீக் பண்ண, நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லீக் பண்ணு, அதுக்கு தைரியம் கிடையாது இல்லை. ஸோ ஏதோ ஒரு ஐடியில் ஃபேக் ஐடியில் ஒளிஞ்சிருந்து வந்து ஓகே இதை நான் கெடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை கெடுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு லீக் பண்ணிட்டு தெரியல. இதுலேருந்து உனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. இன்னும் சில சைக்கோபாத்தெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்னென்னா இந்த லீக்கான வீடியோ லீக்கான ஃபோட்டோஸ்லாம் போட்டு டோன்ட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதெல்லாம் அது வேறு ரகமான சைக்கோபாத்ஸ். அதெல்லாம் வந்து எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுனே தெரில. ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா தம்னையிலே அந்த லீக்டு பிக்கை வந்து இப்படி வச்சுருவாங்க, அவ்வளோ பெருசாக அப்படி ஜூம் பண்ணி இப்படி தம்னையில் பிக் வச்சுருவாங்க. வச்சுட்டு கண்டென்ட் உள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாரிசுலேருந்து லீக் ஆகிருக்கு, தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க, உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏண்டா வேண்டா, நீ தானே முதல்ல தம்னையில் வச்சு இவ்வளோ பெருசுக்கு ஷேர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும் அதை பார்க்குறப்போ. எதுக்கு இந்த சைக்கோபாத்தெலாம் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்கள பற்றியெல்லாம். ஸோ நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்ன, தயவு செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை உங்களோடே வச்சுக்கோங்க, நீங்களே ரசிச்சுக்கோங்க. அது பார்க்குறதே முதல்ல தப்பு தான், அது அந்த தப்பு தான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கும் வந்துடுது. ஸோ அதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். பார்த்தமா சரி ஓகே, என்ஜாய் பண்ணிக்கோ, ரசிச்சுக்கோ, உன் எக்ஸைட்மெண்ட்டை நீயே எடுத்துக்கிற, பரவாயில்ல இருந்துட்டு போகுது. பட் அதை தயவு செஞ்சு நீ பார்த்த அப்படிங்கிறதுக்காக உன்னோட எக்ஸைட்மெண்ட்டில் இன்னும் 10 பேரை பார்க்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு குரூப்பில் ஷேர் பண்ணுறத முதல்ல அதை நிப்பாட்டுங்க. ஸோ அதை முதல்ல தவிருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு இன்ஃபர்மேஷனே வந்து முதல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நான் அந்த ரெண்டு மூணு லீக்குக்கெலாம் நான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது சொல்கிறது மூலியமாக வந்து நிறைய பேர் வந்து ஓகே ஏதோ லீக் ஆகிருக்க போகிறோம்னு போயிட்டு பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவே நான் பண்ணுறது தப்பு தான், பட் இதுக்கு முன்னாடி இவ்வளோ இது அட்ரஸ் பண்ணாமல் இருந்துட்டு பட் இப்போயும் சொல்லலைன்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறதுக்கான காரணமே. ஸோ தயவு செஞ்சு இனிமேல் இந்த லீக் பண்ணாதீங்க. லீக் பண்ணுறவங்கக்கிட்ட கேட்டுக்கிறது லீக் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட எக்ஸைட்மெண்ட்டையும் கெடுத்து மற்றவங்க எக்ஸைட்மெண்ட்டையும் தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க. அதை பார்க்குறவங்க ஷேர் பண்ணாதீங்க, அவ்வளோதான். அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு, அதுக்கு மேலே வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு, ஸோ அதனால தான் பண்ணேன். இதுக்கு மேலேயும் இதை பற்றி பேசலை அப்படின்னா தப்பு. ஸோ அதனால தான் என்னோட ஒரு கோவத்தை ஆதங்கத்தை என்ன வார்த்தை வேணால் போட்டுக்கேன். ஸோ அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான். நான் அந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஹோப் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா க்ரியேஷன்ஸ், உங்ககிட்ட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இனிமேலாவது இந்த வாரிசு படத்தில் வந்து லீக்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவே ஃபைனல் லீக்காக இருந்துட்டு போகுது. இப்போது இந்த லீக்கையுமே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்க பாருங்கள். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஸோ எந்த ஸ்டேஜிலேருந்தும் எந்த விதமான லீக்கும் வராமல் அவாய்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். ஸோ நம்ம நாளைக்கு அடுத்து இன்னொரு சந்திக்கலாம். அண்டில் தென், டேக் கேர், பை.